ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் மகத்துவம் உண்டு. தீபத்தை நீங்க எடுத்துட்டீங்கனா அதுக்கு மகத்துவம் உண்டு. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷகரமானதா இருக்கும். அதுவும் தீபத்தன்னைக்கு வர்றது அதுவும் ரொம்ப விசேஷமா இருக்கு. பரணி தீபம் ரொம்ப விசேஷகரமா இருக்கு. கார்த்திகை மாதம் எல்லாரும் மாலை போட்டு சபரிமலை ஐயப்பனை வேண்டிட்டு இருக்கக்கூடிய வாழ இருப்பா. கார்த்திகை மார்கழி மாசமெல்லாம் ஐயப்ப பூஜைக்கு ரொம்ப உகந்ததான மாசமா இருந்துருக்கும். ராமநாமத்தை சொல்றது ரொம்ப உகந்ததான விஷயமா இருந்துருக்கும். இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கும் அதீதமான சிறப்புகள் உண்டு. இந்த கார்த்திகை மாசத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா இப்பதான் நம்ம வந்து சஷ்டி விரதங்கள்லாம் நம்ம பூர்த்தி பண்ணியிருப்போம். இந்த சஷ்டி விரதமும் ரொம்ப விசேஷகரமா இருந்துருக்கும். இந்த மாதிரி இந்த மாதத்தை தொட்டி இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தை தொட்டி வரக்கூடிய மாதங்கள் பூரா ரொம்ப இறைவனுக்கு உகந்த மாதமாக நம்ம இருந்துருப்போம். அதுலேயும் பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு இன்றைக்கி எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கு. பொதுவான விஷயம் இயற்கை ரீதியாக இருக்க விஷயங்கள் கூட சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்மளுடைய வியாபாரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி, நம்மளுடைய தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணி, குடும்பத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வெண்டுன்ருக்கோம் அப்படின்னா நம்ம சக்தியில் இருக்காது, இறைவனுடைய சக்தி தான் இருக்கும்னு சொல்லுவாள். அந்த இறைவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், ஜீவனுள் ரகசியமாக இருந்துருக்கக்கூடியவர், கடந்து உள்ளிருந்து காப்பாற்றக்கூடியவர் இந்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பரமேஸ்வரர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமங்களை கொண்டு இறைவனை வழங்க வழிபடுறது வழக்கங்களாக இருந்துருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷமாக, சில பேர் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுவை ரொம்ப ஆழ்ந்து வேண்டுவா. இன்னைக்கு பார்த்துட்டோம்னா கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்குரியது. இந்த கார்த்திகை சோமவாரம் பார்த்துட்டோம்னா விரதங்கள் அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாகவே சிவனுக்கு விரதம் இருந்ததுன்னா ரொம்ப சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் இன்னும் ரொம்ப வேகமாக அனுகிரகம் பண்ணுவாராம். அப்போது இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் யார் விரதம் இருக்காளோ அவளுக்கு இன்னும் நிறையா பலன்கள் உண்டு. பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது, சிவலிங்கம் உங்கள் வீட்டில் இருந்தது வச்சுக்கோங்களேன், பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மனசார வேண்டணும் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான வேண்டோம்னா அவ்வளோ நல்ல பலன்கள் கொடுக்கணும். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே, கருணை கடலாக இருக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரர் தான். நினச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். நம்மளுடைய நால்வருடைய தேவாரம் திருவாசகம் பாடினாலே உங்களுக்கு மனமுருக 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 இறைவனை வேண்டி பாடியிருப்பா. அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போடுறதுக்கு தென்னாடுடைய சிவமே போற்று எந்நாட்டவருக்கும் இறைவா 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 இறைவான்னு வேண்டிக்கிறது. அவருக்குண்டான நாட்கள் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த பூமியில் வந்து பல விதமான ஆன்மீக தருணத்தில் சில மாற்றங்கள் கொடுக்கறதா இருந்துருக்கும். அந்த மாற்றம் அந்த சக்தி நம்மளுக்குள்ளேயும் வர்றதுக்கு இந்த நாள் ஒரு விசேஷகரமான நாளாக இருக்கும். இது கார்த்திகை மாதம் சோமவாரம். இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சோமவாரத்தில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய தோஷம் போகிறதுக்கும் பித்ரு தோஷம் நிறைய பேர் சொல்லலாங்க, அது இல்லை இது இல்லை அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்கிறதோட சரிங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னென்னு தெரியும் இல்லையா, அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட நிலை மாறுறதுக்கு நீங்கள் மனதார இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, நிச்சயம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.